இயக்கமாக மாறிய ரசிகர் மன்றம் கொடி அறிமுகம், விஷாலின் அதிரடி நடவடிக்கை. ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. மூத்த நடிகர்கள் பலர் அரசியல் குறித்து பேசி வந்த நிலையில விஷால் நடந்து முடிந்த சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்து பரபரப்பை ஏற்படுத்தினார். ஆனால் சில காரணங்களினால் அவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இருப்பினும் தொடர்ந்து தனது அரசியல் எண்ணத்தை வெளிப்படுத்தி வரும் விஷால் நிச்சயம் அரசியலில் ஈடுபடுவேன் என்று கூறி வந்தார். இந்த நிலையில தனது பிறந்த நாளான ஆகஸ்ட் 29ஆம் தேதி தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் நல இயக்கமாக மாற்றிய விஷால் அதற்கான கொடியையும் அறிமுகப்படுத்தினார். பிறகு தனது ரசிகர்கள் முன்னிலையில் பேசிய விஷால், வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் ஏதும் இல்லை, இந்த மேடை மட்டும்தான். உங்களில் ஒருத்தனான நான் இன்று உங்களால் மேடை ஏறி பேசுகிறேன். இது என்னுடைய வெற்றி அல்ல, உங்களுடைய வெற்றி. ஒரு விஷயத்தை கையில் எடுத்துவிட்டால் அதை முடிக்காமல் அடுத்த விஷயத்துக்கு போகக்கூடாது. நடிகனாக நல்லா சம்பாதிச்சுட்டு நாமளும் நம்ம குடும்பமும் நல்லா இருந்தா போதும்னு நினைத்து விட்டு போய்விடலாம். வீட்டுக்குள்ள போயிட்டு மீண்டும் வீதிக்கு வர வேண்டும். அப்படி வரும்போது வீதியில நடக்கும் சில விஷயங்களை பார்த்து சும்மா இருக்க முடியாது. அப்படி இருந்தா அது பிணத்துக்கு சமம். ஏழை பெண்ணோ ஆணோ, கல்வி உதவி கேட்கும் குழந்தையோ, அவர்களுக்கு உதவும் போது தெரியாதவர்கள் வாழ்வை மாற்ற உதவியுள்ளோம் என்ற சந்தோஷம் வருகிறது. இந்த சமூக சேவை பின்னாளில் அரசியலுக்கு வருவதற்காக பொய்யாக பூசிக்கொள்ளும் சாயம் என்று கூறுகிறார்கள். அப்படி பொய்யாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்துவிடும். இது நிஜ வாழ்க்கை, இதில் சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டுக்கு நல்லது செய்ய இத்தனை கட்சிகள் உள்ளன. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கலாம். ஆனா மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். மக்கள் பிரச்சனை வெவ்வேறு பிரச்சனையாக இருக்கலாம். அதை தீர்த்து வைக்கும் பிரதிநிதியே அரசியல்வாதி. அரசியல்வாதி என்பது அரசு வழக்கறிஞர், அரசு ஆசிரியர் போன்ற மக்களால் மக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அரசியல்வாதி. ஆனால் நம் பார்வையில் அரசியல்வாதி என்பது சம்பாதிக்கும் பதவியாக சினிமாவிலும் நிஜத்திலும் நாம் நினைக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி 10 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது என் ரசிகர் மன்றம். என் ரசிகர்களிடம் நான் கூறுவது, என் படம் வரும்போதெல்லாம் வெளியில் தருவதை விட பிறருக்கு பிரச்சனை ஏற்படும் போது அவர்களுக்கு உதவுங்கள். அது தொடர்பாக என்னிடம் கொண்டு பாருங்கள். அப்போதுதான் படம் வருவதை விட ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று கூறுவேன். ஆர்கே நகரில் விஷால் ஏன் நிற்கின்றார் என்று கேட்டார்கள். ஏன் நிற்க கூடாது என்று திருப்பி கேட்டேன். அவர்களிடம் பதில் இல்லை. நல்லது பண்ண வேண்டும் என்று யார் நினைத்தாலும் போட்டியிடலாம், தப்பே இல்லை. கட்சி தொடங்குவது தப்பில்லை. நான் உங்களை அழைத்தது, நான் உங்களுக்காக இருக்கேன், உங்களுக்கு பின்னால் இருக்கேன் என்பதை கூறவே அழைத்தேன். உங்களில் ஒருத்தனான நான் போகும் பாதை நீங்க எல்லோரும் பார்க்கும் பாதைதான். அந்த பாதையை சுத்தம் செய்வதுதான் என் நோக்கம். என் வாழ்வில் நடந்த விஷயங்களை மட்டுமே உங்களிடம் கூறுகிறேன். சோதனை இல்லாமல் சாதனை வராது. நான் 3.5 வருடத்திற்கு முன் கூறினேன், கட்டிடம் கட்டிய பின்புதான் திருமணம் என்று. அதை அவசரத்தில் கூறவில்லை, என் கனவும் அதுதான். ஒவ்வொரு நாளும் நான் தூங்கி எந்திருக்கும் போது கட்டிடத்தால் தான் 3500 குடும்பம் சந்தோஷப்படும் என எனக்கு உறுதி கொண்டே இருக்கும். 3500 குடும்பங்களின் நிலையை மாற்றுவதே என் குறிக்கோள். அதற்காக எத்தனை தடைகள் வந்தாலும் அதை சந்திப்பேன் என்று தெரிவித்தார். ஹென விவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.